வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு சிகப்பு மஞ்சள் பச்சை மூவி ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல முக்கியமான இன்கிரீடியன்ஸ்னு பார்த்துட்டீங்கன்னா, சென்னையில நடக்கிற பைக் ரேஸ், செகண்டா வந்துட்டு ஒரு அக்கா தம்பி இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், தேர்டா மாமா மச்சான் இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஃபோர்த்தா பார்த்துட்டீங்கன்னா சென்னையில ட்ரக் டீலர்ஸ் தன்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் தவறு செய்யறாங்க, இதை பத்தின ஒரு கதை தான் சிகப்பு மஞ்சள் பச்சை. சரி, கதைக்குள்ள போவோம். கதை ஸ்டார்டிங்லயே பார்த்துட்டீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் வந்துட்டு சென்னையில ஒரு மிகப்பெரிய பைக் ரேஸராக வளம் வராரு. அவர் கலந்துக்கிற ஒரு பைக் ரேஸ்ல என்ன நடக்குதுன்னா, சென்னையில வந்துட்டு அண்ணா நகர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் ஸ்பீடா யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பரிசு அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு அவர் பைக் ரேஸ்ல கலந்துக்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடக்குதுன்னா, தாம்பரம் சிட்டிக்குள்ளேயே வரும்போதே வந்துட்டு அங்க டிராபிக் கான்ஸ்டபிளா இருக்க நம்ம சித்தார்த் ஜிவி பிரகாஷை பிடிச்சிடுறாரு. பிடிச்சக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் வந்துட்டு ஓடுறாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு. சித்தார்த்தும் அவரை துரத்திட்டு ஓடுறாரு. அப்படியே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேஜா சட்டையெல்லாம் கிழிக்கிறாரு. ஸோ கடைசியில் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் கிட்ட போட்டு ஒண்ணுமே கிடையாது. அங்க பார்க்கும்போது வந்துட்டு மாடியில் ஒரு நைட்டி தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஜிவி பிரகாஷை போட சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாரு. அதையும் யூடியூப்ல வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டுறாரு. ஸோ இதனாலேயே வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே ஜிவி பிரகாஷ்க்கும் சித்தார்த்துக்கும் ஆறது கிடையாது. ஸோ செகண்டாக பார்த்துட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஜிவி பிரகாஷ்க்கு வந்துட்டு அக்காவாக வந்துட்டு ஜோஸ் வராங்க. ஜோஸ் அவங்க வந்துட்டு ஒரு நல்ல அக்காவாக சின்ன வயசுல வந்து ஜிவி பிரகாஷ்க்கு இருக்காங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லாத காரணத்தினால ஒரு அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அவ்வளோ வறுமையாக இருக்குது. அது எந்த அளவுக்கு காட்டியிருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கரும்பு ஜூஸ் வந்துட்டு செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய கரும்பு எடுத்துகிட்டு மிஷினுக்குள்ள விடுவாங்க. முதல் தடவை சாறு வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட விட்டுற மாட்டாங்க, போட்டு புழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என்ன நடக்குன்னா, படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த அக்கா தம்பியோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட பாசம் அப்படியே போட்டு புழிவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பாசம் வளரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம திருப்பாச்சி படத்தில் வர விஜய் இவங்களெல்லாம் தாண்டி ஒரு அக்கா தம்பி இவங்களோட சென்டிமெண்ட்டை காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்துட்டு அண்ணன் தங்கச்சியும் காட்டியிருப்பாங்க, இதில் வந்துட்டு அக்கா தம்பி அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு சித்தார்த் வந்துட்டு ஜிவி பிரகாஷோட அக்காவுக்கு வந்துட்டு ஹஸ்பண்டாக வரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜிவி பிரகாஷ் வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பல முறைகளில் வந்துட்டு தடுக்கிறாரு. பட் கடைசி நேரம், அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ஜிவி பிரகாஷோட அக்கா வந்துட்டு தன்னோட தம்பி வேணுமா இல்லை சித்தார்த் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குதுன்னா, ஜிவி பிரகாஷும் அவங்க அக்காவும் சின்ன வயசில் இருக்கும்போது ஜிவி பிரகாஷை வந்துட்டு யாராவது அவரை வந்துட்டு மச்சான் அப்படின்னு சொன்னால் ஜிவி பிரகாஷ்க்கு சுத்தமாக பிடிக்கிறது கிடையாது. ஒரு தடவை வந்துட்டு சின்ன வயசில் என்ன நடக்குதுன்னா, கிரிக்கெட் விளையாடும் போது எவனோ ஒருத்தர் ஜிவி பிரகாஷா அக்கா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டான். மச்சான் சொல்லுறதுனால ஜிவி பிரகாஷ்க்கு சுத்தமாக கோவம் தாங்க முடியல, போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பட் ஜிவி பிரகாஷ் வந்து சின்ன பையனானே, அவனோட எல்லா பேரும் பெருசு பெருசாக இருந்ததுனால ஜிவி பிரகாஷ் போட்டு மொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்துட்டு ஃபுல் சகதியில் போயிட்டு விழுந்துட்டான். சகதியும் பார்க்காம போட்டு மொத்த மொத்தம் மொத்திட்டு இருக்காங்க. கடைசியில் வந்துட்டு அந்த கில்லி படத்தில் எப்படி நம்ம பிரகாஷ் ராஜ் வந்துட்டு சகதி ஃபுல்லாக உடம்புல பூசிட்டு அப்படியே உட்காந்துருக்க மாதிரி அந்த பையன் உட்காந்துருக்கான். யாரும் நம்ம ஜிவி பிரகாஷ். அப்போ அவங்க அக்கா வந்து ஒரு சத்தியம் பண்ணுறாங்க, என் வாழ்க்கையில் வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்டாக யார் வர போகிறாங்களோ உனக்கும் பிடிக்கணும் எனக்கும் பிடிக்கணும், அப்போ தான் நான் கல்யாணமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணுறாங்க. அந்த சத்தியத்தை அப்படியே வந்துட்டு தன்னோட டீனேஜ்லேயே நினைச்சிக்கிறாரு ஜிவி பிரகாஷ். ஸோ அந்த சத்தியத்துக்கு எதிர்த்த சித்தார்த்தை கல்யாணம் பண்ண ஒரே ரீசனால அக்காவை வேணா சித்தார்த்தே வேணாம் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன நடக்குதுன்னா, சில திருப்பு முனைகள்னால ஜிவி பிரகாஷ் வச்சுட்டு ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு சித்தார்த் ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சித்தார்த் வந்துட்டு ட்ரக் டீலரான மதுசூதனை எதிர்த்து சில சம்பவங்கள்லாம் செய்கிறாரு. ஸோ கடைசியில் வந்துட்டு சித்தார்த் தன்னோட அக்காவோட சேர்ந்தாங்களா, சித்தார்த்த வந்து தன்னோட மச்சனை ஏற்றுக்கிட்டாங்களா, இந்த ட்ரக் டீலர் என்ன ஆனார், இதுதான் இந்த சிகப்பு மஞ்சள் பச்சையோட முழு கதை. தியேட்டரில் போய் பாருங்கள், ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்துட்டு சென்னையில் நடக்கிற பைக் ரேஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ரிவ்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.